வணக்கம், வெல்கம் டு துளசி சமையல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டு எலும்பு கொழுப்பு குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு 250 கிராம் மட்டன் கொழுப்பு எலும்புமாக கலந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் சின்ன வெங்காயம் வந்து 200 கிராம் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து 200 கிராம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பச்சை மிளகா வந்து மறந்துட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போல்லாம் ஃபைனலாக போட்டிருக்கோம். ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இப்போ கேஸில் வச்சு ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் அடிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்த்தா நல்லாவே வெந்திருக்கு. ஏன்னா அது மட்டன் கிடையாது, எலும்பு கொழுப்புங்கிறதுனால 3 விசிலே போதுமானது. வெந்திருக்கு நல்லாவே. இப்போ நம்ம வந்து இதை தாளித்து விட்டுறலாம். இதை தாளிக்கிறதுக்கு இதோட காய்கறி சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கசக்கசா, அப்புறம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். கடாயி போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, அந்த கல்பாசி அதை போட்டுருங்க. சோம்பு கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை வெடித்ததும் கத்திரிக்காய், நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நாங்கள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், இது தனி மல்லித்தூள் தான். மல்லித்தூள் மட்டும்தான், அதோட எதுவும் சேர்த்து அரைக்கல. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய்கறி வேகிறதுக்கு. சேர்த்து இந்த பச்சை வாசனை, இந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு, இந்த எண்ணெயில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா தண்ணி, மட்டன் தண்ணி, அந்த மட்டன் குழம்பை இதில் சேர்த்துக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்ம ஒரு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 minutes ரெடி ஆயிரும். இது ரொம்ப ரைஸுக்கு, சப்பாத்தி, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போது அந்த வேக வச்ச மட்டன் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சாச்சு. குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம அமர்த்திட்டோன்னா நமக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது நல்லா இட்லிக்கெலாம் சாப்பிட்டா செமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார்